அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயலில் வருட வருடம் ஜமாதுல் அவ்வல் மாதத்தில் 30 நாட்களிலும் கண்ணியமிக்க ஜாமீ திருமிதி பாராயணம் செய்யப்பட்டு பயான் நிகழ்வும் நடைபெறுவது வழமையானது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1446 இந்த ஆண்டில் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் இன்றைய 17 நாளான இன்றைய நாளில் பயான் நிகழ்த்துவதற்காக வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தமான பயான் நிகழ்த்துவதற்காக இங்கு நமது குறுகிய அழைப்பெயற்றி வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிக்க கலாநிதி அல்ஹாஜ் ஏஎம் அப்துல் ராசிக் அஸ்ஹரி ஹஸரத் அவர்களை நாங்கள் இங்கே பயான் நிகழ்த்துவதற்காக அழைக்கிறோம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد இன்றைய 14 பாகத்திலே இருந்து உங்கள் சிந்தனைகளுக்கு சில ஹதீஸ்களை முன்வைக்க விரும்புகின்றேன். எல்லோருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாகத்தில் பல விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் அவற்றிலே வசியத்து சம்பந்தமான சில ஹதீஸ்களையும் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற செல்வங்கள் எவ்வாறு பகிர்ந்தெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றிய இஸ்லாமிய கருத்துக்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கு வருகின்றேன். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், மா ஹக்கு இம்ரயின் முஸ்லிமின் யபீத்து லைலதைன் வலஹு மா யுஸி ஃபீஹி இல்லா பவசியத்துஹு மக்தூபன் இந்தா. ஒரு மனிதன் தூங்குகின்ற போது, ஒரு முஸ்லிமான மனிதன் ஒவ்வொரு இரவும் தூங்குகின்ற போது அவனிடத்தில் எழுதப்பட்ட வசியத்து இருக்க வேண்டும் என்ற ஹதீஸை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு செல்வம் சொத்துக்கள் இருக்கும், அந்த செல்வங்களை எவ்வாறு அவனுடைய மரணத்தின் பின்னர் கையாளப்பட வேண்டும் என்பதை பற்றி அவன் ஒரு உயில் எழுதி வைத்திருக்க வேண்டும். ஒருவருடைய மரணமும் எந்த நேரம் எவ்வாறு இடம்பெறும் என்று தெரியாது. அதனால் அவ்வாறு அந்த மரணம் திடீரென்று ஒரு மனிதனை பிடித்து கொள்கின்ற காரணத்தினால் ஒருவருடைய செல்வமும் சொத்துக்களும் யாராருக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் எழுதப்பட்ட ஒரு பதிவு, ஒரு பேப்பர், ஒரு கொப்பியில் எழுதப்பட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய மரணத்தின் பின்னர் அந்த செல்வங்கள் பற்றி, சொத்துக்களை பற்றிய பல பிரச்சனைகளை இன்று நாம் சமுதாயத்திலே காண்கின்றோம். அந்த பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவை அதற்குரிய தீர்ப்புகள், அதற்குரிய தீர்வுகள் காணப்படாமல் அதை தாண்டி அந்நியர்களிடத்தில் அல்லது போலீஸ் நிலையங்களில் அல்லது நீதிமன்றங்களில் அதற்கான தீர்ப்பை கேட்டு செல்கின்ற நிலையை நாம் சமகாலத்தில் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். காரணம், ஒரு காலத்திலே உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தன. குடும்ப உறவினர்கள் அவருடைய உள்ளங்கள், ஒரு பகுதியிலே வாழ்கின்ற மக்கள், அயலவர்களுடைய உள்ளங்களெல்லாம் இசைவாக்கமடைந்து விட்டு கொடுப்புடன் ஒருவர் ஒருவரை புரிந்து
வாழ்கின்ற தன்மையில் இருந்திருந்தது. ஆனால் இப்பொழுது கால ஓட்டத்திலே உள்ளங்களுக்கிடையில் வெறுப்புத்தன்மை அதிகரித்து வருவதை நாம் காண்கின்றோம். அதனால்தான் ஒரு மனிதனுக்கு செல்வம் இருக்குமாக இருந்தால் அசையும் சொத்து அசையா சொத்து என்று இரண்டு வகையாக படுத்தப்படுகிறது. இந்த அசையும் சொத்து அசையா சொத்து இவை இரண்டும் அது யாராருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அதனுடைய உரிமையாளர் மூலமாக, ஆணாக இருந்தால் ஆண் பெண்ணாக இருந்தால் பெண் மூலமாக அது எழுதி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லித்தருகிறது. காரணம், மனித உள்ளங்கள் மாற்றமடையக்கூடியவை. இப்பொழுது நல்ல முறையில் இருக்கின்ற உள்ளங்கள் நாளை அல்லது அடுத்த வினாடி மாற்றமடையக்கூடிய கருத்துக்கள் மாற்றமடையக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடலாம். அதனால் இவ்வாறு ஒரு மனிதன் இரண்டு இரவுகள் அவன் தூங்குகிறான் என்றிருந்தால், ஒவ்வொரு இரவும் தூங்குகிறான் என்றிருந்தால், அவன் செய்கின்ற ஒசியத் அவனிடத்தில் எழுதப்பட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் செல்வம் இருக்கின்றவர்கள் அதனை உயிரோடு இருக்கின்ற காலத்திலே அது யார் யாருக்கு என்று வாயினால் மட்டும் சொன்னால் ஆதாரமாக அமையாது, அவை எழுத்து வடிவத்திலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு துடையத்தை இந்த ஹதீஸ் நமக்கு புலப்படுத்துவதை காணலாம். இரண்டாவது ஹதீஸை பார்க்கின்ற போது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுவர்க்கத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் சுவர்க்கத்திற்கு நற்றூபணம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய சிறப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் கேட்கின்ற துஆ அல்லாஹு தஆலாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதற்கு எனக்கு நீங்கள் ஒரு விடயத்தை, ஒரு அமலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு, சஅதே அத்இம் மத்அமக, நீர் உணவு உட்கொள்கின்ற உணவை ஹலாலான உணவாக ஆக்கிக்கொள், உனது உடம்பில் ஹராம் எதுவும் கலந்துவிடக்கூடாது, உமது உடம்பிலே ஓடுகின்ற இரத்தம் ஹலாலான உணவினால் உருவான இரத்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனுடைய உடம்பில் ஓடுகின்ற இரத்தம் ஹராமாக இருக்குமோ, எந்த ஒரு மனிதனுடைய உடம்பினுடைய சதைகள் ஹராத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குமோ, யாருடைய ஆடை அவன் அணிகின்ற ஆடை ஹராமாக இருக்குமோ, யார் வசிக்கின்ற வீடு அவற்றில் ஹராம் கலந்திருக்குமோ, அவ்வாறானவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆக்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. காரணம், ஹராமாக அது அமைந்திருக்கிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஒரு ஹதீஸில் கூறுகின்ற போது, ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செய்து அவனுடைய ஆடைகள், அவனுடைய உடம்பு, அவனுடைய தலை அழுக்குப்படிந்திருக்கிறது, மிகவும் சிரமத்தோடு அவனுடைய பயணம் அமைந்திருக்கிறது, அந்த பயணத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே ஏதோ ஒன்றை கேட்கின்றான், அந்த நேரத்திலே அங்கே மலக்குமார்களுடைய பதில், இந்த மனிதன் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமானது, இந்த மனிதன் ஹராத்தின் மூலம் அவனுடைய உடம்பு அதற்கு உணவூட்டப்பட்டிருக்கிறது, இந்த மனிதனுடைய இன்னென்ன விடயங்கள் ஹராமானவை, ஆகவே எவ்வாறு இவன் அது பிரார்த்தனை எல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று வானவர்கள் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னர் எனக்கு கூறியதற்கு பின்னர் நான் உணவு உட்கொண்கின்ற உணவை இது ஹராமா ஹலாலானதா என்று உறுதிப்படுத்தி பின்னரே நான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். அதனால் அவர்கள் எந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறது. அவர் ஹலாலை பேணி இருக்கிறார். அதனால் அவருடைய துஆ அல்லாஹ்விடத்திலே
அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெண்மணி வாழ்ந்தார். அவள் இப்பொழுதும் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஏசுவதுண்டு, பேசுவதுண்டு. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வார்த்தை வாயிலே இருந்து வெளிப்பட்ட வார்த்தை, யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய வீட்டைத்தான் அவளுடைய கபராக ஆக்குவாயாக என்ற ஒரு பதுவாவை செய்கிறார்கள். இறுதியிலே அந்த பெண்மணி கண் பார்வையற்று தான் நடந்து வருகின்ற போது தான் பயன்படுத்துவதற்கு வெட்டி வைத்த கிணத்தில் விழுந்து மரணிக்கிறாள். அந்த வார்த்தையை கேட்டபோது அந்த பெண்மணி, சஅத் இப்னு அபி வக்காஸுடைய பதுவா எனக்கு ஏற்பட்டு விட்டது, நான் அதிலிருந்து தப்ப முடியாது என்று பதறி கதறிய சந்தர்ப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெண் அவ்வாறு தான் மரணித்திருக்கிறார். எனவே இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். மீண்டும் அவர்கள் மக்கா வெற்றி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மக்கா வெற்றியிலே மீண்டும் மக்காவை நோக்கி பயணிக்கிறார்கள். அங்கு சென்றவுடன் அவர்களுக்கு ஒரு பாரிய ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நேரத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, நாம் இந்த நோயினால் மரணித்து விடுவோம். ஆகவே அவரிடத்தில் சொத்துக்கள் பல இருக்கின்றன, ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் அவருக்குரிய பிள்ளை. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வைத்து இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவை நோய் விசாரிக்க வருகிறார்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இன்னலி மாலின் கதீரன், எனக்கு அதிகமான செல்வங்கள் இருக்கின்றன, இந்த செல்வத்தை பெறுவதற்கு அனந்தரமாக என்னுடைய பெண் பிள்ளையை தவிரவர் யாருமே இல்லை, நான் என் செல்வங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வசியத்து, மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நான் அவற்றை வசியத்தாக நான் கொடுத்து விடட்டுமா, அல்லது அவற்றை என் மரணத்திற்கு பின்னர் அவர்களுக்கு வசியத்தாக நான் எழுதிவிடட்டுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓர் ஆலோசனை கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு இல்லை, அவ்வாறு நீங்கள் வசியத்து செய்ய வேண்டாம். அப்பொழுது என்னுடைய செல்வத்தில் மூணில் இரண்டை நான் வசியத்தாக எழுதட்டுமா, அதற்கும் அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். என் செல்வத்திலே அரைப்பகுதியை நான் வசியத்தாக எழுதட்டுமா, இல்லை. அப்பொழுது என் செல்வத்தில் மூன்றில் ஒரு பகுதியை எழுதட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணில் ஒன்று, மூணிலொன்றும் மிக அதிகம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை செல்வந்தர்களாக நீங்கள் விட்டு செல்வது மிகவும் நல்லம். நீங்கள் உங்களுடைய மரணிக்கின்ற போது உங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்களிடத்திலே கையேந்தி கேட்கின்ற, மற்றவர்களிடத்திலே கேட்டு பெற்று வாழ்கின்ற நிலைமையை அவர்களிடத்தில் ஏற்படுத்தாமல், அவர்களை அவர்களது சொந்த காலிலே அவர்கள் தங்கியிருந்து அவர்கள் செல்வந்தர்களாக இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் நல்லம். ஏனென்றால் அவர்களுடைய, நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகளிலே இருந்து, சொத்துக்களிலே இருந்து அவர்கள் தன்னிறைவடைந்து அவர்கள் அதனை வைத்து அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அவர்கள் ஆக்கிக் கொள்வது நல்ல ஒரு விடயம். நீங்கள் உங்களுடைய செல்வத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு வாரி வழங்கி விட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஏழைகளாக நீங்கள் விட்டுவிட்டு மரணித்தால், அவர்கள் மற்றவர்களிடத்திலே கையேந்தி கேட்டு வாழ்கின்ற நிலைமை ஒன்று உருவாகமாக இருந்தால், அதனால் அந்த குற்றம் உங்களைத்தான் சாரப்போகிறது. அதனால் தான் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து அதைவிட மேலதிகமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு அவற்றை வசியத்தாக நீங்கள் எழுதிவிட்டு நீங்கள் செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கின்ற உணவு, ஒரு கணவன் தன் மனைவிக்கு அளிக்கின்ற உணவு, ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவு அனைத்தும்
அவற்றுக்கு சதக்கா செய்த நன்மையை அல்லாஹு தஆலா பதிகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன், ஒருவன் அவனுக்காக வேண்டி செலவழிக்கின்ற செலவழிப்பும் அவன் அவனுக்கு தர்மம் செய்திருக்கிறான் என்ற நன்மையை கொடுக்கிறது. ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு அளிக்கின்ற உணவு, பிள்ளைகளுக்கு செலவழிக்கின்ற பணம், தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் கொடுக்கின்ற அந்த கொடுப்பனவுகள், செலவுகள், சதக்காக்கள், தர்மங்கள் அனைத்தும் சதக்காக்களாக பதியப்படுகின்றன. இதே நேரத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபா பெண்மணிகள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சஹாபாக்களுக்கு மஸ்ஜித் நபவியிலே ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னரும் ஏனைய நேரங்களிலும் அவர்களுக்கு விளக்கங்களை, மார்க்க விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கும் மார்க்க விளக்கத்தை சொல்வதற்கு ஒரு நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தை கொடுத்தார்கள். சஹாபா பெண்மணிகள் எல்லாம் மஸ்ஜித் நபவியிலே ஒன்று சென்றார்கள். அங்கு பேசுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் தர்மங்கள் கொடுங்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற மேலதிகமான நகைகளை நீங்கள் கொடுத்தாவது நரகத்தின் நெருப்பை நீங்கள் உங்களிலே இருந்து நீங்கள் தனித்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சஹாபித்தோழர், பெரும் சஹாபித்தோழர், அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு மக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சஹாபாக்களிலே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ஒருவர். உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்திலே அந்த சஹாபித்தோழருடைய மனைவி ஸைனப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்பொழுது கேட்க வேண்டும். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருமானங்கள் எதுவுமில்லை, தொழில் செய்யாமல் அவர் இருக்கிறார். அவர்களுக்கு ஜெயினப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய தோட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த தோட்டத்தில் இருந்து வருகின்ற வருமானங்கள், அந்த வருமானங்கள் தான் இந்த அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சில அநாதை பிள்ளைகளுக்கும் அவர் உணவளித்து அவர்களுக்கு உடையடித்து அவர்களை பராமரித்து வருகிறார். இவ்வாறு செய்வது தர்மம் கொடுத்த நன்மையை தருமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை கேட்டு வாருங்கள். அது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதை போய் கேட்பது சற்று ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதனால் ஜெயினபே நீயே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு இடத்திலே வந்த அந்த ஜெயினப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அங்கே சந்திக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்கு அவர்களை நிற்கிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு இடத்தில் இந்த விடயத்தை கேட்க நாம் வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு சஹாபி பெண்மணியும் இதே விடயத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் நில்லுங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு இடத்திலே போய் கேட்டு வந்து சொல்கிறேன் என்று பிலால் ரழியல்லாஹு சென்று அதனை கேட்டு வந்தார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும், தர்மங்கள். ஒருவர் குடும்பத்திற்கு, தன் மனைவிக்கு, தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழித்தால் அந்த செலவழிப்புக்கு இரண்டு வகையான தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். ஒன்று தர்மம் செய்த நன்மை கிடைக்கும், இரண்டாவது உறவுகளை பாதுகாத்து உறவுகளை சேர்ந்து உதவி செய்த நன்மை கிடைக்கும். இரண்டு வகையான நன்மை கிடைக்கும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். எனவே இங்கு இந்த ஹதீஸ் எதை சொல்லி காட்டுகிறது என்றால், ஒருவர் மற்றவர்களுக்கு, குடும்பம் சாராத ஒருவருக்கு சதக்கா செய்கின்ற போது ஒரு நன்மை கிடைக்கும், ஆனால் குடும்பம் சார்ந்தவர்களுக்கு அவர் செய்கின்ற தர்மத்தின் ஊடாக இரண்டு நன்மைகளை அது பெற்றுக் கொடுக்கிறது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தொடரிலே அப்துல் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் மக்காவிலே இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றேன், இப்பொழுது மதினாவிலே இருந்து மக்காவுக்கு நான் வந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு ஹிஜ்ரத் செய்த நன்மை, மக்காவிலே நான் மரணித்தால் எனக்கு ஹிஜ்ரத் செய்த நன்மை கிடைக்காமல் போய்விடுமா என்று பயப்படுகிறேன். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நீங்கள் அவ்வாறு மக்காவிலே நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். நீங்கள் இந்த நோயிலே இருந்து நீங்கள் இந்த உடந்த நோயிலே இருந்து நீங்கள் குணமடைந்து நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய திருமுகத்திற்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கத்திற்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு உயர்வை தருகிறார். நாம் தொழுகின்ற தொழுகை ஒரு நம்மளுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு வணக்கம் அது அவனுக்கு அல்லாவிடத்தில் பல தரஞ்சாவை ஒரு படித்தரத்தை அது உயர்த்துகிறது. நீங்கள் அவ்வாறே உங்களின் மூலம் பலர் நன்மையடைய இருக்கிறார்கள். உங்களின் மூலம் பலர் அவர்களுக்கு பாதகம் ஏற்பட இருக்கிறது. ஆகவே யா அல்லாஹ், எனது சஹாபா தோழருடைய ஹிஜ்ரத்தை அது இம்தை அவற்றை நடைமுறையில் உள்ளதாக ஆக்குவாயாக. அவர்களை ஒரு நாளும் மக்தினாவிலே இருந்து மக்காவுக்கு திருப்பி அனுப்பி வைக்காமல் இருப்பாயாக. ஆனால் இவற்றிலே ஒரு பாயிசான் ஒருவர் நன்மையை இழந்து ஒருவர் யாரென்றால் சஅத் இப்னு ஹௌலா என்கக்கூடிய சஹாபி தோழர். அவர் மக்காவிலே இருந்து மதினாவுக்கு சென்றார். பின்னர் மதினாவிலே இருந்து மக்காவுக்கு வந்து மக்காவிலே அவர் மரணிக்கின்ற தன்மை அவருக்கு ஏற்படுகிறது. அதனால் ஹிஜ்ரத்துடைய நன்மை அவருக்கு இழந்து போய்விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் மக்காவிலே தான் மரணித்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசாவாக ஒரு ஆறுதல் படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸ் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. இது வசியத்தை பற்றிய வந்த ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸாக நாம் இவற்றை காண்கிறோம். அடுத்ததாக வசியத் என்பது அனந்தரம் பெறுகின்றவர்களுக்கு வசியத்தை செய்ய தேவையில்லை. ஒருவர் மரணித்தால் மரணத்தின் பின்னர் அவருடைய செல்வங்கள் யாரை சென்றடையுமோ அவர்களுக்கு இது வசியத் என்று எழுதி வைக்க தேவையில்லை என்ற ஹதீஸ் அடுத்ததாக பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஹதீஸ் வசியத்தோட விடயத்திலே மூன்று விடயங்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, வசியத்து ஒவ்வொருவரும் தன்னுடைய செல்வங்களை பற்றிய ஒரு குறிப்பு அவரிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த வசியத்தை அவர் தன்னுடைய உயிருள்ள காலத்திலே யார் யாருக்கு என்பதை அவர் எழுதி வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, தன்னுடைய அனந்தரம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வசியத்தை செய்ய தேவையில்லை என்கக்கூடிய மூன்று கருத்துக்களும் இந்த வசியத்துங்கக்கூடிய பாடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக நாம் நேரடியாக அனந்தர சொத்து பிரிப்பு எங்கக்கூடிய தலையங்கத்துக்குள் நுழைவோம். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய சக்கராத்துடைய நேரம் ஏற்படுகிறது. அந்த சக்கராத்துடைய நேரத்திலே நாம் அவரிடத்திலே சூரத் யாசினை ஓதிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கக்கூடிய கலிமாவை அவர்களுக்கு கேட்க நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், நீங்கள் கூறுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லாமல் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கக்கூடிய கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். மறுபுறத்திலே சூரத்து யாசின் ஓதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்திலே அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. இப்பொழுது அதனை அடுத்து அந்த ஜனாதாவுடைய கண்களை கசக்கி மூடுவது, அவர்களுடைய கை தக்பீர் அமைப்புகளை தக்பீரை கையை கட்டிக்கொள்வது, அடுத்ததாக மூட்டுகள் போன்ற இடங்களுக்கு குறிப்பாட்டுகின்ற போது அவை இயங்குவதற்காக அசைவுத்தன்மை கொடுப்பதற்காக கற்பூரம் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்வது, அந்த ஜனாதாவை மூடிவிடுவது, அதனுடைய முகத்தை தலையிலிருந்து அதனுடைய நாடியை கட்டிவிடுவது போன்ற இந்த விடயங்களை செய்ய வேண்டும். இதனை அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனாதாவுக்குரிய சொத்திலே இருந்து அவர் சொந்தமான சொத்திலே இருந்து அந்த ஜனாதாவை அடக்குவதற்குரிய செலவுகளை காசுகளை கணக்கெடுத்து அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை அடுத்து இந்த ஜனாதாவுக்கு ஏதாவது கடன்கள் இருக்கிறதா என்று பார்க்கப்பட வேண்டும். அழுவது, குளறுவது, அங்கே செல்வது, இங்கே ஓடுவது என்பதெல்லாம் அது இரண்டாவது விடயம். இந்த ஜனாதாவுக்கு கடன்கள் இருக்கிறதா என்றால் இந்த ஜனாதாவை கடனோடு கொண்டு போய் அடக்குகின்ற போது கபரிலே அங்கே கேள்கணக்குகள் கடனை பற்றி கேட்கப்படுகின்ற போது அது ஒரு வேதனையாக அந்த ஜனாதாவுக்கு மாறிவிடும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதா தொழுகைக்கு முன்னின்று அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு முன் வருவார்கள் என்றால் இரண்டு விடயங்களை கேட்பார்கள்.
மூணாவது, இந்த ஜனாசாவுக்கு கடன்கள் இருக்கிறதா? அப்பொழுது சஹாபா தோழர்கள், கடன்கள் எதுவும் இல்லையா ரசூலல்லாஹ் என்று அவருடைய குடும்பத்தில் இருந்து ஒருவர் சொன்னார். தொழுகை நடத்துவார்கள். கடன் இருக்கிறது என்றால் அந்த கடனை யாராவது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பொறுப்பேற்பார்களா என்றிருந்தால் அவர்கள் அந்த ஜனாதா தொழுகைக்கு நடத்துவார்கள். இந்த ஜனாதாவுக்கு கடன்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜனாதாவுடைய கடனை பொறுப்பேற்பதற்கு யாரும் இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசல்லாவிலே இருந்து ஜனாதா தொழுகை தொழமாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு செல்வார்கள். இரண்டாவது, அந்த ஜனாதா தற்கொலை செய்திருக்கிறதா என்று கேட்பார்கள். இயற்கையாக மரணமடைந்திருக்கிறதா, தற்கொலை இல்லாமல் இயற்கை மரணம் இந்த ஜனாதாவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்பார்கள். தற்கொலை இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னின்று அந்த ஜனாதாவுக்குரிய தொழுகையை நடத்துவார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஒரு ஜனாதா அதற்குரிய வசியத்து செல்வங்கள் இருக்கிறது, வசியத்துக்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த செல்வங்களில் என்றால் அவைகளை விட அந்த ஜனாதா யாருக்காவது கடன்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறதா என்பதை பற்றி முதலிலே பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த ஜனாதாவுக்கு கடன்கள் இல்லை என்றால் அந்த ஜனாதாவுக்குரிய வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த சொத்துக்களில் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவை முதலாவதாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த ஜனாசா அதனுடைய சக்கராத்துடைய நேரத்திலே செய்யப்படுகின்ற வசியத்துக்களில் மூணில் ஒன்று மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். உயிரோடு இருக்கின்ற காலமெல்லாம் உயிரோடு இருந்துவிட்டு இப்பொழுது இவருக்கு சக்கராத்துடைய நிலை ஏற்பட்டவுடன் தான் அங்கு என்னுடைய செல்வத்தை நான் இன்னார் இன்னார் இன்னாருக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அவர் சொன்னால் அவருடைய செல்வம் எல்லாம் வசியத்தாக சக்கராத்துடைய நேரத்திலே கூறப்படுமாக இருந்தால் அந்த வசியத்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருடைய செல்வத்தில் மூன்றில் ஒன்று மட்டும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய வசியத்திலே மூன்றில் ஒன்றைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். மூணில் இரண்டு செல்வங்கள் சொத்துக்களை உரியவர்களுக்கு, அனந்தரம் பெறக்கூடியவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கின்ற போது ஒருவருடைய செல்வம் அவர் விரும்பிய அடிப்படையில் அவற்றை கொடுக்கலாம். நமது பகுதிகளிலே பெண் பிள்ளைகளுக்கு நாம் செல்வங்கள் சொத்துக்களை கொடுக்கிறோம். வளவுகள் என்று, பூமிகள் என்று, காணிகள் என்று நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அவற்றை ஆட்சேபித்தால் எங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் அங்கு அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்து விட வேண்டும். ஆண் பிள்ளைகள் கேட்டால், அந்த பெண் பிள்ளைகள் கூடுதலாக கேட்டால் அவர்களுக்கும் அவற்றை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் 16வது இரவு பயான் நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன், ஒரு சஹாபா தோழர் அவருடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு தன்னுடைய அடிமையை அவருக்கு சதக்காவாக மகனுக்கு கொடுக்கிறார். ஏனைய பிள்ளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தந்தை எங்களுடைய இன்ன சகோதரருக்கு ஒரு அடிமையை அவர் சதக்காவாக கொடுத்திருக்கிறார், அதில் எங்களுக்கு விருப்பமில்லை, நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் அடிமைகளை ஒருவருக்கும் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நீங்கள் கொடுத்த அடிமையை உங்களுடைய மகனிடத்திலே இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கு மத்திலே சமமாக, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு சமாந்தரமாக சமனாக நீங்கள் சதக்காக்களை செய்ய வேண்டும். ஒருவரை விட ஒருவரை நீங்கள் உயர்த்தி செய்யக்கூடாது. ஆனால் அங்கு ஆட்சேபனை எதுவும் சொல்லப்படவில்லை என்றிருந்தால் அந்த விடயம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டதாக போய்விடும். ஆட்சேபனையும் எதிர்ப்பும் வருகின்ற பொது அங்கு சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கப்படுகிறது. வேறு சில அறிஞர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலும் ஆண்களுக்கு ரெண்டு, பெண்களுக்கு ஒன்று என்று அதை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்தை விடவும் தேவைக்கு ஏற்ப பெண் பிள்ளைகளுக்கு கூடுதலாக கொடுப்பதும், ஆண் பிள்ளைகளுக்கு குறைவாக கொடுப்பதும் அந்த சமுதாயத்தில் அவ்வாறான நடைமுறை இருக்குமாக இருந்தால், அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டதாக அது இருக்குமாக இருந்தால் அவற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை வருகின்ற போது அவை நீதி நியாயமாக பங்கிடப்பட வேண்டும் என்கூடிய சட்டத்தை தான் இங்கு கேட்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஒருவர் மரணித்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒருவர் மரணித்து அவருக்கு செல்வம் இருக்கமாக இருந்தால் அவற்றை அவருடைய அனந்தரம் பருகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அனந்தரம் பருகின்றவர்களை இஸ்லாம் இரண்டு வகைப்படுத்தி இருக்கிறது. ஒன்று சிலருக்கு இரண்டில் ஒரு வீதம், இரண்டில் ஒன்று சொத்தில், இரண்டில் ஒன்று நாலில் ஒன்று எட்டில் ஒன்று ஆறில் ஒன்று மூன்றில் இரண்டு என்று பிரித்து கொடுத்திருக்கிறது. ரெண்டில் ஒன்று சிலருக்கு, சிலருக்கு நாலில் ஒன்று எட்டில் ஒன்று ஆறில் ஒன்று நாலில் ஒன்று மூணில் ரெண்டு என்கிற அளவுதான் இந்த அனந்தரம். இந்த ரெண்டில் ஒன்று ஒரு ஆளுக்கு கொடுத்து விட்டு இன்னும் ஒருவருக்கு எட்டில் ஒன்று, இன்னும் ஒருவருக்கு ஆறில் ஒன்று மூணு, எல்லாருக்கும் கிடைக்காது. இதிலே அதிகமாக பெண்களுக்குத்தான் பங்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு மரணித்த ஒரு ஜனாதாவுடைய பெண் பிள்ளைகள், அடுத்ததாக மகனுடைய பெண் பிள்ளைகள், மரணித்தவருடைய சகோதரிகள், மரணித்தவருடைய தாய், மரணித்தவருடைய தந்தை, இவ்வாறானவர்களுக்குத்தான் பங்குகளை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. இவற்றிலே மிஞ்சத்தை எடுக்கின்ற ஒரு தரப்பினரும் இருக்கிறார்கள், அவர்களை அசபா என்று சொல்வோம். ஒருவர் மரணித்தால் அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குமாக இருந்தால் அவருடைய சொத்தில் இரண்டில் ஒன்றை அந்த பெண் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் சட்டம். அவருக்கு இருக்கின்ற சொத்தில் காசாக இருந்தால் ரெண்டில் ஒன்று, பொருளாக இருந்தால் ரெண்டில் ஒன்று, ஏதோ ரெண்டில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். எஞ்சிய ரெண்டில் ஒன்றும் பைத்துல் மால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊருக்கு, ஒரு பிரதேசத்திற்கு, ஒரு ஏரியாவுக்கு பைத்துல் மால் எங்கக்கூடிய ஒன்று. அன்று குலஃபாவுர் ராஷிதீங்களுடைய ஆட்சி காலத்தில், ரசூலுடைய காலத்தில் அந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது நமது பகுதி உதாரணமாக கிட்னி ஃபெயிலியர் என்கின்ற ஒருவர், கிட்னி அவர் மாற்ற வேண்டும், இவருடைய இவருக்கு வசதி இல்லாத ஒருவர், இவருக்கு இதனை மாற்றுவதற்குரிய காசை நாம் எங்கிருந்து கொடுப்பது? பைத்துல் மாலிலே இருந்து, நம்முடைய ஊருக்கு என்ற ஒரு பைத்துல் மால் இருக்கின்ற போது அவற்றிலிருந்து அவருக்குரிய பணம் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவர் ஒரு சத்திரசிகிச்சையை செய்ய வேண்டும், அதற்கு பணம் செலுத்தித்தான் லட்சோக லட்சங்களை, ஒரு பதினெட்டு லட்சம் செலவழித்து ஒரு சத்திரசிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பைத்துல் மாலிலே இருந்து அந்த காசி அவருக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஒருவர் கல்வித்துறையிலே படிக்க வேண்டும், அவருக்கு திறமை இருக்கிறது, பணமில்லை, பைத்துல் மாலில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஓலை எளியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், பைத்துல் மாலிலே இருந்து அவர்களுக்குரிய அந்த வீட்டு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். நாளாந்தம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல், வருமானம் இல்லாமல் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நமது பகுதியில் இருக்கின்றன, இவர்களுக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் இந்த பைத்துல் மாலிலே இருந்துதான். அதனால்தான் ஒரு மரணித்தால் அவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் இருந்தால் ரெண்டில் ஒன்று அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். மனைவி இருந்தால் மனைவிக்கு எட்டில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளை இருந்தால் எட்டில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். மிச்சம் அவைகளை கழித்து எஞ்சியவை பைத்துல் மாலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பெண் பிள்ளை மட்டும் இருக்கிறது, அவருக்கு ஆண் பிள்ளைகளும் இல்லை மனைவியும் இல்லை, இரண்டில் ஒன்றை பெண் பிள்ளைக்கு கொடுத்துவிட்டு எங்கிய இரண்டில் ஒன்றை பைத்துல் மாலுக்கு கொடுக்க வேண்டும். ரெண்டில் ஒன்று மனைவி இருந்தால் எட்டில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இங்கு ரெண்டில் நாலு எட்டில் ஒன்று ஐந்தை தவிர மூன்று பகுதி அங்கே பைத்துல் மாலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு தான் நடைமுறை. ஒருவர் மரணித்தால் ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தால், ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருந்தால் ஆணுக்கு இரண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்று அது வகைப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது செல்வமெல்லாம் ரெண்டில் ஒன்று, அதாவது மூணில் ரெண்டு ஆம்பளை பிள்ளைக்கும் மூணில் ஒன்று பெண் பிள்ளைக்கும் கொடுக்கப்படும். ஆணுக்கு ரெண்டு, பெண்ணுக்கு என்றால் சொத்தை மூணாக பிரித்து மூணு ரெண்டை ஆண் பிள்ளைக்கும் மூணு ரெண்டை பெண் பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் ரெண்டில் ஒன்றை பிறகு ரெண்டாக பிரித்து ஆள் கொண்ட கொடுக்கணும். ஒருவருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தால், இப்பொழுது செல்வை சொத்தை ஆம்பளை பிள்ளைகளுக்கு ரெண்டு ரெண்டு நாலு, பெண் பிள்ளைக்கு ஒன்று ஐந்தாக செல்வத்தை பிரித்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ரெண்டு ரெண்டும், பெண் பிள்ளைக்கு ஒன்றும், ஐந்தில் ரெண்டு ஐந்தில் ரெண்டு
ஐந்தில் ஒன்று இவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும். இது இஸ்லாம் கூறுகின்ற தன்மை. ஆம்பளப்பிள்ளை இருந்தால் பின்னுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு செல்வங்கள் கிடைக்காமல் போய்விடும். சகோதரர்கள் ஒருவர் மரணிக்கிறார், ஜனாதா இருக்கிறது, மரணித்து விட்டது. அவருக்குரிய செல்வம், அவருக்கு ஒரு மகன், ஒரு மகள், சகோதரர்கள், சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இந்த இடத்திலே அந்த சகோதரி அடுத்த சகோதரர்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டார். காரணம், இந்த மகன் என்பவர் அவருடைய அவர் வந்தையும் அந்த பிள்ளை ஒன்றையும் எடுத்துவிடும். ஆகவே சிலர் வருகின்ற போது வேறு சிலருக்கு அனந்தரத்திலே பங்கில்லாமல் போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தஅல்லமு அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் முதலாவதாக கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை படியுங்கள். வஅல்லிமு அன்னாஸ், இரண்டாவதாக நீங்கள் வல் ஃபராயில், அனந்தரத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் கற்றுவிட்டு மக்களுக்கு அனந்தரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், குர்ஆனையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பைனி மக்போ, நான் இந்த உலகத்தை விட்டும் ஒரு நாள் பிரிந்து சென்று விடுவேன். ஆகவே என்னுடைய பொறுப்பை உங்களிடத்திலே நான் விட்டுச் செல்கிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ், இங்கு பதியப்பட்டிருக்கிறது. உலகத்தில் முதலாவதாக எடுக்கப்படுகின்ற கல்வி அறிவு அனந்தரம் பற்றிய அறிவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் மக்களுக்கு மத்தியிலே அந்த நடைமுறை இருக்க மாட்டாது, அவற்றை மக்கள் அதிகம் விரும்பி படிக்க மாட்டார்கள். அவற்றை படித்தாலும் அறிந்தாலும் திடீரென்று அது உள்ளத்திலே இருந்து மாறிவிடும், நடைமுறையில் இல்லை என்ற காரணத்தினால் பலருக்கு அவ்வாறு அதனை படித்து அமுல்படுத்துவது விருப்பமில்லை. என்னுடைய செல்வத்தை என்னுடைய பிள்ளைகள் இல்லாமலுக்கு மற்றவர்களுக்கு எவ்வாறு கொடுப்பது என்று அவ்வாறு போய்விடும் என்றெல்லாம் ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், அதோடு சேர்த்து நீங்கள் ஃபராயிதுங்கின்ற அனந்தர கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதனை நீங்கள் கற்றுவிட்டிருக்காமல் மற்றவர்களுக்கு எடுத்து நீங்கள் அவற்றை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே அந்த ஃபராயிதுங்கின்ற அனந்தர வாரிசுரிமை அவர்களுக்கு மத்தியிலே பரவி அவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்த சமூகத்திலே பிரச்சனை இல்லாமல் காலத்தை ஊட்டுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று நாம் பார்க்கிறோம். அதிகமான பிரச்சனைகளை பிள்ளைகள் சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இந்த அனந்தர சொத்துக்கள் விடயத்திலே. எனவே அங்கே சகோதரர் சகோதரர் என்று பார்ப்பதில்லை, உடன் பிறந்தவர் என்று பார்க்காமல் ஒருவர் மற்றவரை தாக்குகின்ற, ஒருவர் மற்றவரை ஏற்றுகின்ற நிலைமையை நாம் காண்கின்றோம். இன்னும் ஒருவர் மற்றவருடைய செல்வத்தை அபகரிக்கின்ற எடுக்கின்ற நிலைமையை நாம் காண்கின்றோம். இந்த நிலைமைகள் ஏற்படாமல் நிற்பதற்காகத்தான் ஒரு மரணனுடைய வசியத்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய செல்வம் அவனுடைய மரணத்திற்கு முன்னரே அவை உரிவர்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது மரணித்தவுடன் அவற்றை இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே அவற்றை பிரித்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் காண்கின்றோம். அடுத்ததாக பெண் பிள்ளைகள், ஒருவருக்கு பெண் பிள்ளைகளும் அவருடைய மகனுக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருந்தால் இந்த மகளுடைய பெண் பிள்ளைக்கு ஆறில் ஒன்றை கொடுக்க வேண்டும். செல்வத்தில் ஆறில் ஒன்று அவருக்கு போகும், மகளுக்கு இரண்டில் ஒன்று செல்லும். இந்த தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மாப்பட பாப்பா வருகிறார், வந்து என்னுடைய மகன் மரணித்து விட்டார், எனக்கு அவருடைய செல்வத்திலே இருந்து ஏதாவது இருக்கிறதா? ஆம், ஆறில் ஒன்று இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின்னர் அவர் சென்றபோது அவரை கூப்பிட்டு மீண்டும் உங்களுக்கு ஆறில் ஒன்று இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய பாப்பட பாப்பா அவருக்கு ஆறில் ஒன்று அவருக்கு அனந்தரமாக கொடுக்கப்பட வேண்டும். மாப்பா இருப்பாராக இருந்தால் மாப்பாவுக்கு இரண்டு மூன்று வகையான அனந்தர முறைகளை
இஸ்லாம் சொல்லியிருக்கிற ஒன்று, மிஞ்சிய செல்வத்தை அவர் எடுத்துக்கொள்வது அல்லது அவருக்கும் ஆறில் ஒன்று கொடுக்கப்படுவது. சில நேரங்களில் இந்த வாப்பட வாப்பாவுக்கு மூன்று கட்டங்களில் எது ஆக கூடுதலாக வருமோ அது கொடுக்கப்படும் என்பது. இது ஒரு மெட்ஸ் போன்று ஒரு கணக்கோடு மிகவும் ஒரு பெரிய ஒரு விசாலமான ஏரியா பரப்புத்தான் இந்த அனந்தர சொத்துக்கள் முறை என்பது. சில நேரங்களில் ஒருவருக்கு மூன்று முறையில் கணக்கு பார்த்து எதில் ஆக கூடுதலாக கிடைக்குமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். அது ஜெத், அது வாப்பட வாப்பா அப்படி வருகின்ற போது வாப்பா இருக்கிறார், அவருக்கு பங்கும் கொடுக்கப்பட்டு சில வேளைகளில் மிச்சமும் அவர் வந்தடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த விடையும் உம்மாவுக்கும் ஆறில் ஒன்று இருக்கிறது, உம்மாவுக்கும் ஆறில் ஒன்று கிடைக்கும். சில சந்தர்ப்பங்களில் அதை காட்டி வித்தியாசமான முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில நடைமுறைகளில் சில கணக்குகளிலே வருகின்றன. எனவே மொத்தத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் அனந்தரம் என்பது ஒருவருடைய செல்வம் உரியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற முறையிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லி நமக்கு தந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு மரணிக்கிறார், யாருமே பிள்ளைகளோ யாருமே இல்லை, அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த செல்வத்தை பைத்துல் மால் என்கின்ற இடத்திற்கு அந்த செல்வம் போய் சென்றடையும். அவற்றை எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய நிலைமை அந்த செல்வத்துக்கு இருக்கிறது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலஹிக்குல் ஃபராயிட பி அஹ்லிஹா, அனந்தரத்தை உரியவர்களோடு சேர்த்து வையுங்கள். ஒருவர் மரணித்து விட்டால் அனந்தரத்தை உரியவர்களுக்கு நீங்கள் சேர்த்து வையுங்கள். அனந்தரத்தை கொடுக்காமல் ஒருவர் அந்த அனந்தரங்கள் எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்துவாராக இருந்தால் அவர் ஹராத்தை அநியாயத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அதற்கு காரணமாக அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸிலே பார்க்கின்ற போது, ஒருவர் மரணித்து விட்டார், மரணித்தவுடன் அவருடைய மரணித்தவருடைய தம்பி செல்வம் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற விடயம். அப்பொழுது மரணித்தவருடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாட்டை முன்வைக்கின்றார்கள். என்னுடைய கணவர் மரணித்து விட்டார், என்னுடைய செல்வத்தை அவருடைய செல்வத்தை அவருடைய சகோதரர் எடுத்துக்கொண்டார், அதற்குரிய எங்களுக்கு உரிய பங்கை பெற்றுத்தருமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த பெண்மணி வந்து முறையிட்ட போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரியவரை அழைத்து இந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எட்டில் ஒரு பகுதியையும் அவருடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய இரண்டில் ஒரு பகுதியையும் கொடுத்துவிட்டு எஞ்சிய எட்டில் மூன்றைத்தான் உங்களுக்கு சொந்தம் என்று அவருடைய மரணித்தவருடைய சகோதரர் அவருக்குரிய பங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்ற ஹதீஸை இங்கே காணலாம். இவர் இவ்வாறு எல்லாவற்றையும் அவருக்குரியதாக காக்கா மரணித்து விட்டார், ஆகவே காக்காவுடைய சொத்துக்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானவை என்று இவர் எடுத்துக்கொள்கின்ற போது இப்பொழுது பிறருக்கு சொந்தமான பிறருக்கு உரித்தான சொத்தை செல்வத்தை இவர் பயன்படுத்துகின்ற போது இவர் அநியாயம் தன்னுடைய செல்வத்தில் மற்றவர்களுடைய செல்வங்களும் கலந்து அவர் பயன்படுத்துகின்ற பாவத்திலே இருக்கின்ற நிலைமை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் அவ்வாறுதான் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத்தை தன்னுடைய செல்வத்திலே இருந்து கொடுக்காமல் அந்த செல்வத்தை இவர் பயன்படுத்துகின்ற போது ஏழைகளின் செல்வத்தை இவர் பயன்படுத்தியவராக இங்கு கருதப்படுகிறார். அப்பொழுது இவருக்கு நன்மை கிடைக்குமா? இவர் அமல்கள் செய்தாலும் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை இவர் கொடுக்காமல் தன்னுடைய செல்வத்திலே கலந்திருப்பதனால் அந்த செல்வம் அசுத்தமான நஜிசான செல்வமாக மாறிவிடுகிறது.
அப்பொழுது அவர் பயன்படுத்துகின்ற போது அவற்றை அவருக்கு அது பாவத்தை மரணம் வரும் வரைக்கும் மரணத்தின் பின்னரும் அதை அவருக்கு அது கொடுத்து கொண்டிருக்கும் என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற விடயம். எனவே செல்வங்களில் ஹராம் கலந்துவிடக்கூடாது. அவ்வாறு கலந்துவிட்டால் அவருடைய செல்வம் நாளடைவில் சில நேரங்கள் பெருத்து பெருத்து அந்த அதிகமாக கொண்டு செல்வது போன்று உணரும். காலப்போக்கிலே அவருடைய செல்வத்திலே அல்லது உடலிலே அல்லாஹ் ஒரு நோயை ஏற்படுத்தி அல்லது அவருடைய தொழிலிலே ஒரு பரக்கத்தை எடுத்துவிட்டால் அல்லாஹு தஆலா செல்வங்களை ஹலாலான முறையில் தேடி சம்பாதிக்கின்ற போது அவற்றிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த ஆயத்தினுடைய கருத்தை ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது ஒருவர் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை பெரியவர்களாக ஆக்கிவிட்டால், ஒரு மனிதன் தனது செல்வத்தை ஹலாலான முறையில் தேடி அந்த செல்வத்தை அவர் வைத்திருப்பாராக இருந்தால் அது அவருக்கு ஒருபோதும் குழப்பமாக பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது. எப்பொழுதும் ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக அவர்களை வளர்த்தெடுக்கவில்லையோ அந்த பிள்ளைகள் இவருக்கு ஒரு குழப்பத்துக்குரிய நிலைமையை தோற்றுவித்து விடுகிறார்கள். அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமை நாளையிலும் கூட.
ஒரு மனிதன் தன் செல்வத்தை நல்ல முறையில், ஹலாலான முறையில் அவற்றை சம்பாதித்து தேடி அந்த செல்வத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாத்து உலகத்திலே நடந்தால் அது அவருக்கு ஒருபோதும் குழப்பமாக அமைந்து விடாது. அவருக்கு அது சந்தோஷத்தையும் மன நிறைவையும் இந்த உலகத்திலே அது ஏற்படுத்தி கொண்டிருக்கும். எனவேதான் இந்த ஆயத்து இங்கு வருகின்ற இந்த அனந்தரம் அடுத்தது ஒசியத் என்பதற்கு பொருத்தமாக இருப்பதை நாம் காண்கின்றோம். ஒருவர் நீதி நியாயத்தை தன் செல்வங்களில் கடைபிடிக்காவிட்டால் அந்த செல்வம் அவருக்கு மறுமை நாளையில் அவர் நரகத்திற்கு அழைத்துச் செல்வதாக அது மாறிவிடுகிறது. ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை நல்லவர்களாக உலகத்தில் வாழ அவர்களை அதற்குரிய தன்மையை ஏற்படுத்தாமல் மரணித்துவிட்டால் அந்த பிள்ளைகளினால் அவருக்கு மறுமையிலும் இந்த உலகத்திலும் பாதகம் ஏற்படுகிறது என்பதில் இந்த ஆயத்து நமக்கு தருகின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கின்றன. நாம் செல்வம் என்பது நமக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அந்த செல்வம் நமக்கு உலகத்தில் நன்மையை, மறுமையில் நன்மையை நமக்கு ஏற்படுத்துமா என்பதை பற்றிய ஒரு கருத்தை, ஒரு சிந்தனையை நமக்குள் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் செய்கின்ற சதக்காக்கள், நாம் நமது பிள்ளைகள், நம் மனைவிகள் அவர்களுக்கு செய்கின்ற சதக்காக்கள், உணவு, அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆடைகள், அவர்களுக்கு செலவழிக்கின்ற அனைத்தும் நமக்கு தர்மங்களை அல்லாஹ்விடத்திலே இரண்டு வகையான இரட்டிப்பான மடங்கி நன்மைகளை பெற்றுத்தருகிறது. எனவே நாம் கேட்கின்ற போது நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா அவற்றை நமக்கு வரக்கத்துக்களை வைத்து விடுவான். அது ஏழைகளுக்குத்தான் அந்த சதக்காக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்ல, நம் பிள்ளைகளுக்கும், நம் மனைவிக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய தாய்க்கு, நம்முடைய தந்தைக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய தாயினுடைய சகோதரிகளுக்கு நாம் அள்ளி தேவைப்படுகின்ற போது கொடுக்கின்ற அந்த தர்மம் இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்திலே அதைவிட மிக உயர்ந்த தர்மம் எதுவாகவும் இருக்க முடியாது. அந்த தன்மையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தாய்க்கு நாம் செய்கின்ற இந்த செலவுகள், அவர்களுக்கு நாம் செய்கின்ற வைத்திய செலவுகள், அவர்களுக்கு நாம் செய்கின்ற தேனியவைகள், உணவு தேவை போன்றவைகள் நாம் செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அவற்றுக்கு இரண்டல்ல பன்மடங்கு நன்மைகளை அவற்றுக்கு ஏற்படுத்தி தருகிறான். நம்முடைய தாயின் சகோதரிகள் சிரமப்படுகின்ற போது நாம் நல்ல முறையிலே உணவுண்டு சாப்பிட்டு கொண்டு நாம் இருந்தால் அவை நம் குடும்பத்தை நாம் கவனித்தவர்களாக ஒருபோதும் ஆகிவிட முடியாது. அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய தேவைகளை நாம் அறிய வேண்டும். நாம் நல்ல முறையில் பசையாறிக்கொண்டு உணவு சாப்பிட்டு கொண்டு நம் அயலவன் அவன் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருப்பான் என்றிருந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே நல்ல ஒரு தரஞ்சாவை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏழை நம்முடைய அயல்விட்டாருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய தேவைகள் என்ன என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நமது பகுதியிலே வாழ்கின்ற ஏழைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் என்ற தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இவைகள் நம் செல்வங்களிலே இருந்து நாம் செய்ய வேண்டியவை. நம்மிடத்தில் தான் செல்வம் இல்லை என்றால் செல்வம் இருக்கின்றவர்களிடத்திலே இருக்கின்ற செல்வத்தை நாம் பெற்று அல்லது அவர்களின் மூலமாக இந்த ஏழைகளின் கண்களை, துயரங்களை துடைப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்பொழுது நாம் தர்மம் கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது நமது பகுதிகளிலே அதிகமாக இருக்கின்றன. அன்று சாப்பிடுவதற்கு நாள் சாப்பிடுவதற்கு வசதியில்லாதவர்கள் பலர் இருக்கின்றார்கள். வீட்டிலே அரிசி இல்லை, சமைப்பதற்கு கறி வாங்குவதற்கு பணம் இல்லை என்ற குடும்பங்கள் பல இன்று நம் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் நம்முடைய பகுதிகளுக்கு சென்று நாம் பார்க்கின்ற போது அவற்றை நாம் கண்டுகொள்ளலாம். அவை நம்மிடத்திலே வருகின்ற போது, அந்த தேவைகள் வருகின்ற போது அவற்றை அறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். எனவே இவைகளெல்லாம் செல்வத்திலே இருந்து நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதும் அல்லாஹு தஆலா நம் செல்வத்தை பெருக்குகிறான். அனந்தரக்காரர்களுக்கு அவர்களுடைய பங்கு செல்ல வேண்டும். ஏழை எளியவர்களுக்குரிய பங்குகள் சதக்காக்கள் என்றும் ஜகாத் என்றும் அவர்களுக்கு செல்ல வேண்டும். அதனை அடுத்து நமக்கு எஞ்சியிருக்கின்றவற்றிலே நாம்
ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தேவையானவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் செல்வங்களிலே பரக்கத்துக்களை ஏற்படுத்துவான். தர்மங்கள், இந்த தர்மங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க செய்கிறது. தர்மங்கள் பலாய் முசிபத்துக்களின் வாசல்களை அடைத்து விடுகிறது. அதிகமானவர்கள் நோய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற சதக்காக்கள் அவர்களுடைய நோய்களுக்குரிய மருந்தாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். சதக்காக்கள் அல்லாஹ்வுடைய கல்லாவின் முடிவை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி, அல்லாஹ்வுடைய கல்லா, அல்லாஹ் தஆலாவுடைய கல்லாவை மாற்றக்கூடிய நிலைமையை அவனுக்கு உருவாக்கி வைக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற துஆ அவனுக்கு நடைபெறப் போகின்ற ஒரு ஆபத்தை அவனை விட்டும் துரத்தி தூரப்படுத்தி விடுகிறது என்றெல்லாம் நாம் அதிகமான ஹதீஸ்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவைகள் நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அவற்றை இந்த காலங்களிலே நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைகளினால் இன்று மக்களிடத்திலே உதவி தேடுகின்றவருடைய தொகைகள் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளை, இரண்டு பிள்ளைகள் படிப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பங்களை பார்க்கிறோம். செலவுகளுக்கு பணம் இல்லாமல் அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலைமைகளை காண்கின்றோம். குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுவதை காண்கின்றோம். எனவே குடும்பங்களுக்கு இடையிலே சுல் சமாதானங்களை, இணக்கப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. நாமும் நமது நிலைமையும், நாமும் நமது ஹாலும், நாமும் நமது தொழிலும் என்று நாம் ஒருபோதும் வாழ்ந்துவிடக்கூடாது. என்னால் மற்றவர்கள் என்ன பயன் அடையலாம், என் மூலம் மற்றவர்களுக்கு நான் என்ன பயனை ஏற்படுத்தலாம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவற்றை அல்லாஹு தஆலா இந்த சொத்து செல்வங்களிலே தான் வைத்திருக்கிறான். ஒன்றை செலவழிக்கின்ற போது அல்லாஹ் பத்தை தருவான் என்ற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கின்ற அந்த தவக்குள் பறவைகள் அல்லாஹ் காலையிலே விழித்து வெளியேறி கூட்டிலே இருந்து பறந்து செல்கின்றன. இவைகள் உணவுகளை தேடி வைத்திருக்கிறதா? இல்லவே இல்லை. அல்லாஹ் படைத்த ரப்பு எனக்கு உணவளிப்பான் என்ற நம்பிக்கையோடு காலையிலே வெளியிட்டு வெளியிலே செல்கின்ற பறவைகள் மாலை நேரம் மீண்டும் வயிறு நிரம்பி வீட்டுக்கு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது அடியார்கள் பறவைகளுடைய தவக்கல் போன்ற தவக்கலை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைப்பார்களாக இருந்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று நாம் அவர்களுக்கு உணவளிப்போம் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கூறியதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் நாம் இந்த அனந்தர பாடம் இது நாம் ஒரு மணித்தியாலத்துக்குள், ஒரு அரை மணித்தியாலத்துக்குள் பூரணமாக நாம் பேசி முடிக்க முடியாத விடயங்கள். இவைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. விரும்புகின்றவர்களை சேர்த்து அனந்தரம் பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு மாத காலமாக, ஒரு கிழமையில் ஒரு நாள் அல்லது கிழமையில் இரண்டு நாட்கள் சேர்த்து அதை தெளிவான முறையிலே விளங்கப்படுத்தி அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்றக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான சந்தர்ப்பத்தை தருகின்ற போது அந்த துறையிலே நமது ஊரிலே பல அதாவது கலாநிதிகள் அந்த துறையிலே முடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் ஊடாக அவற்றை ஒரு வகுப்பாக நடத்தி அவற்றை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்கூடிய நோக்கங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் இது ஒரு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கட்டாய ஒரு கடமை, ஒரு நாம் செய்ய வேண்டிய ஒரு அல்லாஹு தஆலா கட்டாயமாக்கக்கூடிய விடயம். ஆகவே இந்த விடயத்தை நமது வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி நடப்பதற்கு இது நமக்கு ஒரு வழிகாட்டும் என்ற ரீதியிலே தான் இவற்றை செய்ய நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவற்றை செய்வதற்குரிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இங்கே வருகிறந்த சகரருக்கும் நன்றியை தெரிவித்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மனுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக. எங்கள் அனைவர்களையும் சத்தியத்தின் பால் நடத்தி செல்வாயாக. சொத்து செல்வங்கள் விடயத்திலே நாங்கள் இஸ்லாமிய வழியிலே பயணிப்பதற்கு எங்களுக்கு தோஃபி செய்தல்வாயாக. எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய சொத்துக்கள் எங்களை மறுமை நாளையிலே காப்பாற்றக்கூடியதாக ஆக்கியல்வாயாக. அவற்றை நீதி நியாயத்தோடு நாங்கள் கையாளக்கூடிய வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய செல்வத்தை, எங்களுடைய உன்னுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக, உன்னுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக ஆக்கியல்வாயாக.
அதிகமான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. எங்களில் யாரெல்லாம் நோயிட்டு இருக்கிறார்களோ அந்த நோயை நீ குணப்படுத்துவாயாக. நாங்கள் தொழுகின்ற தொழுகைகள் ஏன வணக்கங்களை எங்களுடைய நோய்களுக்குரிய மருந்தாக ஆக்கியல்வாயாக. உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தோகை செய்தல்வாயாக. வீடுகளிலே சிரமத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நோயாளிகளுடைய நோய்களை நீ போக்கி விடுவாயாக, குணப்படுத்தல்வாயாக. அவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையின் எல்லா அமைப்புகளிலும் அவர்களும் பயன்பட அவர்களுக்கு துணை செய்தல்வாயாக. எங்களுடைய வணக்கங்கள் இபாதத்துக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக நியாய்க்கல்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை இளைஞர்களை ஏற்றுக்கொள்வாயாக. சேத்தான வழியிலே இருந்தவர்களை விடுவிப்பு செய்து விடுவாயாக. உனது சித்தியையும் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்தை முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயாக. யாரெல்லாம் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கு முஸ்லீம்களுக்கு உதவியாளராக இருந்தல்வாயாக. பலஸ்தீனத்திலே லெபனானிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற முஸ்லீம்களுக்கு உதவி செய்து விடுவாயாக. அவற்றில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கு ஷஹீதுல் அந்தஸ்துகளை நீ கொடுத்து விடுவாயாக. யாரெல்லாம் நோயப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய நோய்களை துரிதமாக நீ குணப்படுத்தி விடுவாயாக. யாரெல்லாம் அவர்களிலே கொல்லப்பட்ட குழந்தைகளை சொர்க்கத்தினுடைய வயல்மான்களாக, சொர்க்கத்திலே கிண்ணங்களை கையிலேந்தி எடுத்துச் செல்கின்ற குழந்தைகளாக ஆக்குவாயாக. அவருடைய பெற்றோர்களுக்கு ஆறுதலையும் அவர்களுக்கு உதவியையும் நீ கொடுத்தல்வாயாக. மேலும் இல்லாத விதமான ஹேராத்துக்களையும் வரக்காத்துக்களையும் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவாயாக. இழந்திருக்கின்ற அந்த மஸ்ஜித் அக்ஸாவை முஸ்லீம்களுடைய கைகளிலே ஆக்கி தந்து விடுவாயாக. முஸ்லீம்களை வாழைக்கு அந்த அங்கே சமாதானமாக வாழ்வதற்கு நீ தோபை செய்து விடுவாயாக. நடைபெற்று கொண்டிருக்கின்ற யுத்தம் அது சமாதானமாக நிறைவடைவதற்கு தோபை செய்தல்வாயாக. முஸ்லீம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை நீ ஏற்படுத்துவாயாக. அவர்களை நேரான பாதையிலே பயணிக்கச் செய்வாயாக. நாங்கள் செய்கின்ற தவறுகளினால் எங்களை தண்டித்து விடாமல் இருப்பாயாக. எங்களுடைய தவறுகளையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யாழ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய ஊரிலே இந்த முறை ஏழு பரீட்சை எழுதப் போகின்ற பிள்ளைகளுக்கு வழிகாட்டலை ஆறுதல்களை வழங்கிவிடுவாயாக. சரியான முறையில் விளையாடுவதற்குரிய மன அமைப்பவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக. மன நாட்டலை அவர்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. அவர்களிலே பலரை பல்கலைக்கழகம் சென்று அவர்களுடைய விருப்பத்தை தரிசிக்கும் நிலைமையை உருவாக்குவாயாக. வெளிநாடுகளில் வசிக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள், வெளிநாட்டிலே தொழில் புரிகின்ற எங்களுடைய பிள்ளைகள், உடம்பிறப்புக்கள், அதுபோன்று வயதவர்கள், எங்களுடைய ஊரைச் சேர்ந்தவர்களுக்கு உன்னுடைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் அவர்களுக்கு செய்தல்வாயாக. அவர்களுடைய தொழிலே பரக்காத்துக்களை ஏற்படுத்துவாயாக. அவற்றின் மூலம் எங்களுடைய ஊரை செழிப்பு மிக்கதாக ஆக்கியல்வாயாக. எங்களுடைய பகுதியில் வாழ்கின்ற ஏழைகளுடைய கஷ்டங்கள் துடைத்தெறியப்பட உதவி செய்து விடுவாயாக. ஏழை குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி விடுவாயாக. அது வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு அதிகம் கொடுக்கின்ற மனநிலையை மேலும் மேலும் அதிகப்படுத்துவாயாக. தாராளமாக வழங்குகின்றவர்கள் என்ற பெயர் கொண்ட அக்கறை பெற்ற மக்களுக்கு மேலும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் மனப்பாங்கையும் அதிகப்படுத்துவாயாக. எங்களுடைய முதியவர்கள், எங்களுடைய வயதுபர்கள் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பெண்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பெண் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களை நேரான பாதையிலே பயணிக்க செய்தல்வாயாக. எங்களுடைய விவசாயத்தில் வரக்காத்துக்களை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் வரக்கத்துக்களை ஏற்படுத்துவாயாக. திருமண வயதை அடைந்தும் திருமணம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பொருத்தமானவர்களை சோடு சேர்த்து வைத்து விடுவாயாக. கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்தல்வாயாக. தொழில்வாய்ப்பின்றி இருக்கின்ற அங்குமிங்கும் ஓடித்தெந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு தொழில்வாய்ப்பு அமைப்புக்களை ஏற்படுத்தி விடுவாயாக. அவர்களுக்கு சேத்தானுடைய சிந்தனை விட்டும் நேரான பாதையிலே அவர்களை பயணிக்க செய்தல்வாயாக. அதன் மூலமாக உடைய சமுதாயத்தை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை அனைவர்களையும் நேரான பாதையிலே பயணிக்க செய்தல்வாயாக. நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று நீ நியமித்து செய்த அந்த பாதையிலே எங்களையும் பயணிக்க செய்தல்வாயாக. எங்களை விலாயத்து பெற்றவர்கள் கூட்டத்திலே சேர்த்தல்வாயாக. உன்னை அதிகம் திக்ர் செய்கின்றவர்களாக எங்களை ஆக்கியல்வாயாக. எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய நாவும் எங்களுடைய ரூஹும் உன்னை திக்ர் செய்யும் நிலைமையை ஏற்படுத்துவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத்துக்களை என்றென்றும் சொல்லிக் கொள்கின்ற சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய பாவங்களுக்காக உன்னிடத்திலே இஸ்துஃபாருங்கின்ற இஸ்துஃபாரையும் தௌபாவையும் செய்கின்றவர்களாக எங்களை ஆக்கியல்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தல்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும் ஸல்லி வஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் நாதிக் பில் ஹக் வத் தாஇல் ருஷ்த் வல ஹாதி இல ஸவாப்.
حجته البالغة وبرهان القوي ودعوته العامة. اللهم كما شرفتنا بسماع حديثه القويم فهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأنا وسمعنا مقرن من العجز عن الإحاطة بمعنى. اللهم كما أكرمتنا بسماع الفاظ وجعلنا من حملته وحفاظه. اللهم غارب الأفهام من بعد معانيه ووافقنا العمل باقتضاء ما ورد من الأحكام فيه وامتثال الأوامر باجتناب نواهيه. اللهم إنا بك مجاهد النبي والمؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر لنا بركته جميع ذنوبنا. أوصل اللهم سبب ما أقرأ من كلامك العزيز إلى حضرة روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم، ثم إلى روح الإمام الحافظ أبي عيسى محمد بن عيسى بن الترمذي، وإلى أرواح جميع المحدثين رضوان الله تعالى عنهم أجمعين، ثم إلى أرواح علمائنا وعمال مساجدنا كانوا سببا لجمعنا هذا. اللهم زدهم شرفا وكرما وتعليما يا رب العالمين. اللهم اغفر لهم وارحمهم وارزقهم خير الدارين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا اغفر وارحمنا ولوالدينا ورب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم وسلم على حبيبك سيدنا محمد واله وصحبه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எமது இன்றைய நாளில் எமக்காக நேரம் ஒதுக்கி வசியத் என்கின்ற மரண சாசனத்தை பற்றியும் அழகான முறையிலும் வாரிசு பங்கீடு சம்பந்தமான ஃபராயிலுடைய பாடம் சம்பந்தமாக தெளிவாகவும் எங்களுக்காக வந்து பயான் நிகழ்த்திய கலாநிதி அல்ஹாஜ் ஏஎம் அப்துல் ராசிக் அஸ்ஹரி ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஜாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கியாமத்துடைய நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் பயான் நிகழ்த்தப்படும் என்பதனை அறியத்தந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.